ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அருளிய தியான வாகினி அத்தியாயம் 11. தியானத்தின் குறிக்கோள் விடுதலை. ஆத்மாவின் உண்மையை நமக்குள்ளேயே உணர்வதுதான் வாழ்க்கையின் நிறைவாகும். அதுவே ஆத்ம சாட்சா்காரம் எனப்படுவது. இதை அடைவதற்கு ஒருவர் வாசனைகளிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். இத்தகைய உந்துதல்களின் பிணிப்பிலிருந்து விடுபடுவதே மோட்சம் அல்லது விடுதலையின் உண்மையான பொருளாகும். இந்த ஸ்வபாவங்களை நன்மை பயப்பவை, தீமை விளைவிப்பவை என இரு வகைகளாக பிரிக்கலாம். நன்மை பயக்கும் தன்மைகள் புனிதத்தில் தோய்ந்தவையாக இருக்கும். தீயவை தரும் ஸ்வபாவங்கள் மனதுக்கு ஊட்டம் கொடுத்து அதை மேலும் மேலும் கட்டுக்கடங்காமலும் நிலையற்றதாகவும் செய்கின்றன. உலக இன்பங்களுக்கான ஆசையை பரவச் செய்து வலுப்படுத்துகின்றன. சுப வாசனைகள் அல்லது நன்மை தரும் தன்மைகளை ஒருவர் வளர்த்து கொண்டு வந்தால் அவை அளவில்லாமல் பெருகி மனதை தடைப்படுத்தாது. அவை முளைவிடாத வருத்த விதைகளாகும். சுப வாசனைகளிலேயே எப்போதும் மனதை செலுத்தினால் பிரம்ம ஞானத்தை சுலபமாகவே பெறலாம். இந்த வாசனைகளின் சிறப்பியல்புகள் மகாத்மாக்களுடன் தொடர்பு, சான்றோரிடம் பயபக்தி, அவர்களுடன் உரையாடல், அவர்கள் கூறியபடி நடத்தல், தானம், சகிப்புத்தன்மை, அன்பு, பொறுமை, உண்மை, தைரியம், புலனடக்கம் போன்றவையாகும். இவையெல்லாம் நல்வாசனைகளாகும். தீய வாசனைகள் அதாவது தீய சுபாவங்கள் கீழ்கண்ட துன்மார்க்கங்களுக்கு இழுத்துச் செல்கின்றன. அவை சினிமா பார்ப்பது போன்ற கீழ்த்தர ஆசைகள், மீன் மாமிசம் போன்ற இரஜோகுணம் நிறைந்த உணவுகளை உண்டல், ஆளுமையை அழிக்கும் மது போன்றவற்றை அருந்துதல் ஆகியவை. மேலும் அவை கோபம், மயக்கம், பேராசை, அகந்தை, ஏமாற்றுதல், வெறுப்பு, பொறாமை போன்ற குணங்களை பெருக்குகின்றன. இத்தகைய துர்வாசனைகள் 3 வகையானவை. 1 உலக வாசனைகள், 2 அறிவின் பார்ப்பட்ட வாசனைகள், 3 உடல் பற்றிய வாசனைகள். உடல் சம்பந்தமான வாசனை என்றால் என்ன? அழகிய உடல், வலுவான உடல் கட்டு, சுருக்கமில்லாத பளிச்சென்ற தோல், வலிய தசை நார். அறிவுபூர்வமான வாசனை என்றால் என்ன? தன்னை மிஞ்சிய அறிவுள்ளவர் யாரும் இருக்கலாகாது என்ற ஆசை, போட்டிகளில் வெல்ல வேண்டும் என்ற பிடிவாதம். உலக வாசனைகள் என்பவை யாவை? புகழ், ஆற்றல், அதிகாரம், ஆடம்பரம். இவ்வாசனைகள் சம்சார சக்கரத்தில் கட்டி உலகத்துடன் பிணைக்கின்றன. மனம் என்ற ராட்சச மரத்துக்கு 2 விதைகள் உண்டு. 1 வாசனா, மற்றது பிராணன். விதை மரமாகிறது, மரம் விதையை கொடுக்கிறது. வாசனைகளால் பிராணன் அசைகிறது, பிராணன் உதவியால் வாசனைகள் வேலை செய்கின்றன. இவற்றில் 1 அழிக்கப்பட்டாலும் மற்றதும் அழிக்கப்படுகிறது. ஆகவே மனம் இவற்றின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட அஞ்ஞானம் அல்லது அறியாமை மாற்றப்படல் வேண்டும். அஞ்ஞானம் தனியாக இருப்பதில்லை, அகங்காரம் அல்லது சுயநலம் என்ற பிள்ளை உண்டு. இந்த அசுரனுக்கு 2 பிள்ளைகள். 1 ராகம் அல்லது தீவிர உணர்ச்சி, மற்றொன்று வாசனை அல்லது தீவிர ஆசை. இவை இரண்டும் நெருங்கிய தொடர்பு உடையவை. பற்றுதல் உணர்ச்சிக்கு தகுந்தவாறுதான் ஆசையும் இருக்கும். அவை சகோதரிகள். ராகம் பற்றுதல் அல்லது கவர்ச்சியாகும். ராகத்தின் மூலம் மனிதன் நான் எனது என்னும் உணர்ச்சியை அடைகின்றான். இந்த உணர்ச்சிகள் ஆசைகளை தூண்டுகின்றன. ஆசைகள் கவலைகளை உண்டாக்குகின்றன. அகங்காரத்தை அகற்ற ராகம் வாசனை இரண்டையும் அறவே நீக்க வேண்டும். அதற்கு அஞ்ஞானம் விலக வேண்டும். அப்போதுதான் அகங்காரத்தை கொல்ல முடியும். அஞ்ஞானத்தை அழித்து சுஞ்ஞானத்தை எப்படி அடைவது? தியானத்தின் மூலம்தான் இவ்வாறு செய்ய முடியும். அஞ்ஞானம், அகங்காரம், ராகம், வாசனை இவைகளை வெற்றி கொண்டால் மோட்சம் அல்லது விடுதலை பிறக்கும். புலனாசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையாக இருப்பவன் ஞானம் இல்லாதவன், அவன் பலவீனமானவன். அவன் கூட பயப்பட தேவையில்லை என்று நான் உறுதி கூறுகிறேன். வாசனைகள் வேரறுக்கப்பட்டதும் கவனக்குறைவினால் இழந்த கடவுட்தன்மையை திரும்பப் பெறலாம். வாசனைகள் இதயத்தில் பிரவேசிக்கின்றன. அங்கு எல்லையில்லா துன்பங்களை கொடுக்கின்றன. பழைய அனுபவங்களை தூண்டி பழைய இன்பங்களை ஞாபகப்படுத்துகின்றன. அவற்றுக்காக நீ ஆசைப்பட தொடங்குகிறாய். இந்த ஆசைகள்
இந்திரியங்களையும் அவற்றின் தலைவரான மனதையும் துரிதமான வேலைகளில் ஈடுபடுத்துகின்றன. அதிலிருந்து அவைகள் தப்ப வழியில்லை. எனவே மனிதன் தான் ஆசைப்படும் பொருட்களை சேகரித்து அவற்றை அனுபவிக்க முயற்சி செய்கிறான். இவை அனைத்தும் கண்மூடி கண் திறப்பதற்குள் நடக்கின்றன. வாசனைகள் வெகு சூக்ஷ்மமாகவும் வலுவுடனும் வேலை செய்கின்றன. எப்படி ஒரு விதை மரத்தின் அடிப்பகுதி கிளைகள் பூக்கள் காய்களை தன்னுள் கொண்டுள்ளதோ அதே போல வாசனைகளும் தமக்குள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டுள்ளன. இந்த வாசனைகள்தான் மனிதனின் வெளி உலக சந்தோஷத்துக்கு காரணம். இந்த வாசனைகள் இல்லாத போது மனம் தூய்மையாகவும் துல்லியதாகவும் இருக்கிறது. இவை இருந்தால் தூய்மை அனைத்தும் கெட்டு வருகிறது. உண்மை ஆன்மா அமரத்தன்மை ஆகியவற்றின் வழிக்கு அவை இடைஞ்சல்களாக இருக்கின்றன. வாசனையிலிருந்து விடுபட்ட மனம் நிலைமாற்றம் அடைகிறது. மனத்தை கடந்த நிலையை அடைகிறது. இயற்கை அல்லது பிரகிருதி வாசனைகளின் உலகமாகும். மனம் தனது பற்றுதல் கொள்ளும் சுபாவத்தினால் இயற்கையாலும் வெளி உலகப் பொருட்களாலும் வசீகரிக்கப்படுகிறது. அவற்றையே நினைந்து அவற்றின் தன்மைகளில் மனம் தங்குகிறது. இவை அனைத்தும் வாசனைகளால் நிகழ்கின்றன. ஒரு மனிதன் வாசனைகளிலிருந்து விடுபட்டால் வெளி உலகத்தால் அவன் மனம் பாதிக்கப்படுவது இல்லை. மனம் ஒரு துணியை போன்றது. அது எந்த சாயத்தில் துவைக்கப்படுகிறதோ அதே நிறத்தை எடுத்துக்கொள்கிறது. சாத்விக வாசனைகள் அதற்கு வெள்ளை நிறம் கொடுக்கின்றன. ராஜசீக வாசனைகள் அதற்கு சிவப்பு நிறம் கொடுக்கின்றன. தாமசீக வாசனைகள் அதற்கு கருப்பு நிறம் கொடுக்கின்றன. மனம் வாசனைகளுக்கு தகுந்தவாறு மாறுகிறது. மனிதன் இந்த வாசனைகளை ஒழிப்பதற்கு தாரணையிலும் தியானத்திலும் ஈடுபட வேண்டும். மனம் என்பது வாசனைகளின் சுமை கட்டாகும். சில ஆர்வமிக்க சாதகர்கள் பல வருடங்கள் பயிற்சி செய்தும் தாரணையிலும் தியானத்திலும் வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்கள் வாசனைகளை அடியோடு களைந்துவிட முடியாததே இதற்கு காரணம். ஆகவே இத்தகைய சாதகர்கள் தமது சுபாவங்களை வெற்றி கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவர்கள் தீவிர நம்பிக்கையால் தம்மை வலுப்படுத்திக் கொண்டு செயலில் இறங்க வேண்டும். சாதகன் தீய வாசனைகளால் அவ்வப்போது இடர்பட்டால் அவற்றை அவன் தன் மனோபலத்தாலும் ஆன்மீக பயிற்சிகளாலும் வெல்ல வேண்டும். ஜீவன் முக்தன் இவ்வாசனைகளை எரித்து விடுகிறார். கிரகஸ்தன் இவ்வாசனைகளை விருத்தி செய்கின்றார். வெறுமே இவற்றை கட்டுப்படுத்துவதால் ஒரு லாபமும் இல்லை. ஒரு நல்ல பாம்பின் விஷப்பற்களை பிடுங்கிய பிறகுதான் அதனால் அபாயமில்லை. அதுபோல இவற்றின் வேர் எரிக்கப்பட வேண்டும். பிறகுதான் மனிதன் பிரம்மத்தை அடைய முடியும். புனிதமான ஆசைகள் கூட தடையாகும். ஆனால் அவைகள் எத்தனை இருந்தாலும் அவற்றால் துன்பமில்லை. ஒரு முள் மற்றொரு முள்ளால் எடுக்கப்படுகிறது. பிறகு இரண்டுமே எரியப்படுகின்றன. அதேபோல் நல்ல வாசனைகளின் பாதிப்பால் தீய வாசனைகள் வெல்லப்படுகின்றன. பிறகு நல்ல வாசனைகளையும் ஒருவர் கடக்க வேண்டும். மோட்சம் அல்லது விடுதலைக்காக ஏங்குவதும் நிற்க வேண்டும். அப்போதுதான் நீ அதுவாக ஆகிறாய். விலங்கு இரும்பானாலும் சரி பொன்னானாலும் சரி விலங்கு விலங்குதான். இரண்டிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். அதாவது நல்லதால் கவரப்படுதலோ கெட்டதை கொண்டு அருவறுப்பு கொள்ளுதலோ இராத இரண்டையும் கடந்த நிலையாகும் அது. கடவுளை அடைய விரும்பும் எவராயினும் மன உந்துதல்களை குறைத்தல், மனதை அடக்குதல், அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்ளுதல் இவற்றை பயிற்சி செய்ய வேண்டும். ஒன்றை மட்டும் பயிலுதல் முக்தி பெற உதவாது. ஜீவன் முக்தனிடம் மன தூண்டுதல் உண்டு. ஆனால் அவை வருத்த விதைகள் போல் உள்ளன. மேலும் பிறப்பதற்கு காரணமாக அமைவதில்லை. சூக்ஷ்ம உடல் அறியாமையின் இருப்பிடம். அது மன தூண்டுதல்களும் மரபின் சூக்ஷ்ம உணர்வுகளும் அனுபவங்களும் நிறைந்தது. ஆத்மா இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட நிலையில் உள்ளது. அது என்றும் தூய்மையானது. அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, மனமும் அல்ல புலன்களும் அல்ல, உருவமும் அல்ல. அது மட்டுமல்ல, அதற்கு பிராணனும் இல்லை. அது உயிருடன் இருப்பதாகவோ இறந்திருப்பதாகவோ கூற இயலாது. அத்தகைய ஆத்மாவை தியானிப்பது தூயதல்லாமல் வேறு எவ்வாறு இருக்கும்? எப்படி இருட்டும் வெளிச்சமும் ஒரே சமயத்தில் இருக்க முடியும்? எவ்வாறு தூய்மையும் அசுத்தமும் சேர்ந்து இருக்க முடியும்? இந்த உலகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் அனைத்திலும் இந்த உடல் என்னும் தொழிற்சாலையே மிகவும் வியப்பிற்கு உரியது. ஏனெனில் இது கடவுளின் ஆலயம்.
இத்தகைய தொழிற்சாலைகள் மன தூண்டுதல்களின் குறைகள் நீங்கி விரதங்களாகின்றன, அசுத்தங்கள் விலக்கப்படுகின்றன, பயனுள்ள ஆசைகள் உருவாக்கப்படுகின்றன, நன்மை தரும் கற்பனைகள் வெளிவருகின்றன. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, மன தூண்டுதல்களை வேரறுத்தலே முக்கியமான லட்சியமாகும். மலைகளை களைந்தெறியலாம், ஆழ்ந்த வேர் கொண்ட வாசனைகளை களைவது இன்னும் கடினம். ஆனால் மன உறுதியுடனும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையின் துணை கொண்டு செய்யும் பொழுது குறுகிய காலத்தில் அவற்றை வெல்ல முடியும். ஆனால் இவ்வழியில் செல்பவர் வெற்றியோ தோல்வியோ நன்மையோ தீமையோ கஷ்டமோ நஷ்டமோ எது நேரிட்டாலும் தயங்காமல் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும். நடுவில் விட்டு செல்லலாகாது. வாசனைகள் உன்னை ஆக்கிரமித்து அடிமையாக்குகின்றன. கஞ்சாவும் பிராந்தியும் போதை தெளியும் வரை தன் ஆதிக்கத்தில் கொண்டுள்ளன. ஆனால் வாசனைகள் வாழ்க்கை முழுவதும் உன்னை தன் கைவசப்படுத்தி கொண்டுள்ளன. இத்தகைய மிகுந்த வலிமை உள்ள பல வகையான வாசனைகளிலிருந்து விடுதலை அளிப்பதே தியானம் செய்வதன் முழுமையான பொருளும் நோக்கமும் ஆகும். சாயன்பர்களே, மெய்யன்பர்களே, தியான வாகினி அத்தியாயம் 11 இத்துடன் நிறைவடைகின்றது. வரும் வாரத்தில் தியான வாகினி அத்தியாயம் 12 நாம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.